பெண் பிறவியே வந்து ரொம்ப பாவப்பட்ட பிறவின்னு நான் பல இடத்துல பதிவு பண்ணுவேன். நம்ம என்னதான் நம்மளை பெருமையா நினைச்சிட்டாலும் இந்த ஆம்பளைங்களுக்கு நம்ம என்னதான் தியாகம் பண்ணாலும் நம்மளை கண்டிப்பா அதுக்கு பாராட்ட போறதே கிடையாது. அதனாலதான் நீங்க அடுத்த ஜென்மத்திலே ஆம்பளையாவே பிறப்பீங்க. குடும்பம் நடத்துவது எப்படி என்று பயிற்சி வகுப்பு நடத்துபவர் தான் இந்த பேராவூரணி நீலவேணி. தொடர்புக்கு மஞ்சுநாதன் அண்ணனா இருக்கட்டும் இல்ல என் வீட்டுக்காரவே இருக்கட்டும் எப்ப பார்த்தாலும் தீபாவளிக்கு நாங்க கடன் வாங்கி புடவை எடுக்கிறோம், பொங்கலுக்கு நாங்க கடன் வாங்கி புடவை எடுக்கிறோம், தீபாவளிக்கு நாங்க கடன் வாங்கி புடவை எடுக்கிறோம். நீங்க எல்லாம் வேட தலைக்கு எல்லாம் போவே மாட்டீங்களா? இல்ல காலையில கிளம்பி வேட்டி சட்டை பேண்ட் சட்டை எல்லாம் மாட்டிட்டு எங்க போயிட்டு வர்றீங்கன்னு கேக்குறேன். கடங்கார பயலுகளா? இல்ல மாச சம்பளத்தை வச்சு என்ன பண்றீங்கன்னு கேக்குறேன். இதுல எப்பா என்னென்ன பேச்சுறாப்பா, நீ ஒரு விவசாய மாசம் மாசம் 4 லட்சம் சம்பாதிக்கல, உண்டியல்ல 100 ரூபா போட்டாலே 50,000 மட்டும் கூட வாங்கி கொடுக்கலாம், தாராளமா வாங்கி கொடுக்கலாமே. அதுக்குதான் சொல்றேன் என்கிட்ட ட்ரைனிங் வாங்கன்னு சொல்றேன். ஆமா மேக்கப் போட்டுடா. இல்ல என்ன மேக்கப் இருமா? எனக்கு தெரிஞ்சு நீலவேணி ஒரு முடிவோட வந்திருக்கா. எப்படியும் கொரோனாவில் நமக்கு பட்டிமன்றம் அதிகம் அல்ல, இப்படி ஒரு ட்ரைனிங் சென்டர் ஆரம்பிச்சா அதுலயாவது கொஞ்சம் ஃபீஸ் கலெக்ட் பண்ணலாம்னு முடிவில் வந்திருக்கீங்க, கரெக்டா? இல்ல நடுவுலே நான் இல்ல ஒரு விஷயம் தான், என்னமோ பெருசா மேக்கப் போடுறமேக்கு என்னங்க பெருசா மேக்கப் போட்டோம். விவசாயி மண்ண தோண்டி தண்ணி எடுத்து புள்ள நோண்டி எல்லாம் வச்சு அப்படியே சம்பாரிச்சிட்டான். நான் கேக்குறேன், வெறும் 50 ரூபா நாங்க செலவு பண்றது இவ்வளவு வைத்தறிச்சலா இருக்கு? காலையில 10 மணிக்கெல்லாம் கடை திறந்தோனையும் பளிச்சுன்னு போற நீ பன்னிக்குட்டி மாதிரி திரும்ப வீட்டுக்கு வர்ற, அங்க போய் நீ எவ்வளவு செலவு பண்ற? ஒரு கட்டிங் 60 ரூபாயா? எனக்கு என்ன தெரியும், என்ன தெரியுமா இப்ப எனக்கு என்ன, இந்த ஃபுல் ஆஃப் ரம்மு சின்ன ஒயின் 5,000 6,000 ஆன்சர் வச்சு மாட்டிட்டு டே நெட் ஸ்காட்ச் போல்ஸ் பக்காடி டக்கில அப்படி எதை பத்தியாவது தெரியுமா? எனக்கும் தான் தெரியாது. உங்களுக்கெல்லாம் அதை பத்தி தெரியாது, உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ஒரு கப்பு ஒன்று வாங்கிப்பாங்க, பிளாஸ்டிக் கப்பா, அந்த நம்மளாம் வீட்லயே டம்ளர் வச்சிருக்கிறதுனால அதெல்லாம் தெரியல. சரி, பிளாஸ்டிக் கப்பு ஒன்று வச்சுக்கிறாங்க, அதுக்கப்புறம் அந்த பாட்டில வாங்கிட்டு போய் மிக்ஸ் பண்ணி அப்படியே ஷேர் பண்ணி குடிச்சுக்கிறாங்க. சரி சரி ஓகே. நான் அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு அண்ணனை பார்த்தேன், இந்த பக்கம் அந்த பிராந்தி பாட்டில் இருக்குது கையில, இந்த பக்கம் மினரல் வாட்டர் பாட்டில், ரெண்டையும் சேம் டைம்ல ஊத்திட்டு இருக்காப்ல, என்னென்ன மிக்ஸ் பண்ணி தானே குடிக்கணும், இப்படி ஊத்தி அடிச்சிட்டு இருக்கேன், அது உள்ள போய் மிக்ஸ் ஆயிக்கும். சும்மா எல்லாத்துக்கும் குறை சொல்லிக்கிட்டு இருந்தா, இதுக்கு பலகாரம் வீணா போனா கூட கொட்டிடலாங்க, இல்ல அடுத்த தடவை வந்து நல்ல பலகாரம் செய்யறதுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கலாங்க. புருஷன் நல்லா இல்லையா மாத்தவா முடியுது? ஜென்மத்துக்கு திருத்தவும் முடியலையே, அதுகளோட தானே குடும்பம் நடத்திட்டு இருக்கு.
இருக்கோம். குட் பாயிண்ட். சும்மா நடுவரவர்களே ஒண்ணும் இல்ல, என்ன வருஷம் வருஷமா நாங்க பலகாரம் செய்யணும்னு கேட்டுட்டு இருக்கோம். நான் போன வருஷம் செஞ்சு வச்ச முறுக்கு அப்படியே தான் இருக்கு, இந்த வருஷம் இருக்கு தின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். போன வருஷம் செஞ்ச முறுக்கு இன்னும் இருக்கு, ஏமானோ தொடல. அது போன வருஷமே சாப்பிட்டுக்க முடியாது, அதனால தான் இந்த வரைக்கும் இருக்கு. அதான் இந்த வருஷமாவது சாப்பிடலாமே வச்சிருக்கேன். நடுவரவர்களே இப்ப கார்ல வரும்போது எனக்கு ரெண்டு குடுத்து, அதானா? அதுதான் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உயிரோட இருக்கீங்களா? ஒரு விஷயம், பண்டிகைகள்ங்கிறது செலவு பண்றதுக்காக கொண்டாடுறது கிடையாது நடுவர்களே. ஒவ்வொருத்தரும் அன்னைக்காவது வீட்டுல இருந்து நம்ம உறவுகளோட அந்த நாள் முழுக்க சந்தோஷமா செலிப்ரேட் பண்றதுக்காக தான் நம்ம வந்து பண்டிகைகளை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். சும்மா செலவு, நீங்க எல்லாம் செலவே பண்றது இல்லையா? பொம்பளை சாப்பிடுறா பொம்பளை சாப்பிடறானே, நான் மூணு வேளை ஆக்கி நாங்க மட்டுமா திங்கிறையா? உங்களுக்கு எல்லாம் போடலையா? நீங்க என்ன வேடிக்கையா பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க? அதானே கேக்குறேன். நான் என்ன பொண்டாட்டிக்கு புடவை எடுத்து கொடுத்தா கஷ்டமா, புள்ளைக்கு வெடி வாங்கி கொடுத்தா கஷ்டமா, அதுலயும் நான் சீனி வெடியா, எங்க சசிகலா கையான வெடியா, நடுவர் நாட்டு வெடியா, ரெண்டு பேரும் பாத்துக்கங்க. அவரெல்லாம் சொல்லவே இல்லை, நீங்க என்ன எக்ஸ்ட்ரா கேக்குறீங்க? இல்ல கேக்குறேன் நடுவர்ல எல்லாத்துக்கும். நான் இந்த பெண் பிறவியே வந்து ரொம்ப பாவப்பட்ட பிறவின்னு நான் பல இடத்துல பதிவு பண்ணுவேன். நம்ம என்னதான் நம்மள பெருமையா நினைச்சிட்டாலும், இந்த ஆம்பளைங்களுக்கு நம்ம என்னதான் தியாகம் பண்ணாலும் நம்மளை கண்டிப்பா அதுக பாராட்ட போறதே கிடையாது. அதனாலதான் நீங்க அடுத்த ஜென்மத்திலேயே ஆம்பளையாவே பிறப்பீங்க. ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கங்க, நம்ம இந்துவா இருக்கோம், முஸ்லீமா இருக்கோம், கிறிஸ்டியனா இருக்கோம், ஆனா இந்த இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் தமிழன் தமிழனா இருக்கானா, அதுக்கு பண்டிகைகள் காரணம். ஏன் தெரியுமா? ஹலோ மச்சான் ஹாப்பி கிறிஸ்மஸ் சொன்னே இதோ கொண்டு வரண்டா கேக்கு, ஹலோ மச்சான் ஹாப்பி ரம்ஜான் சொன்னே இதோ கொண்டு வரண்டா பிரியாணி, ஹலோ மச்சான் ஹாப்பி தீபாவளி சொன்னோடையோ இதோ கொண்டு வரண்டா பலகாரம் சொல்றதுக்கு. ஒவ்வொரு நண்பனும் இருக்கிற வரைக்கும் இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய நாடா இருக்கு. நடுவர்களே உண்மைமா, நான் ரம்ஜான் அப்ப ஏ டு இசட் வரைக்கும் என் ஃபோனில் கான்டாக்ட்ஸ் பார்ப்பேன். யாரும் அது என்னைக்காவது ஒரு நாள் பார்த்தவங்கள கூட இருப்பாங்க, அவங்களுக்கு அன்னைக்கு தான் ஹாப்பி ரம்ஜான்லாம் அனுப்புவேன். ஏன் அவங்களாவது கொண்டாந்து பிரியாணி கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு பாசத்தில் தான். அபு சார்லாம் 13 வருஷம் பழக்கம்மா, 1 வருஷத்துக்கு கூட பிரியாணி கொடுக்க மாட்டாங்கிறாருமா இவங்கெல்லாம் இருந்து. உண்மையாவே அபு அண்ணன் பயங்கர திறமசாலி. நிறைய தடவை திருவாரூருக்கு போயிருக்கோம், அபு அண்ணன் வந்து பட்டிமன்றம் போய் கிளம்புறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போயிருக்காங்க. அன்னைக்கெல்லாம் ஒரு நாளும் பிரியாணி செஞ்சு கொடுத்தது இல்லை, ஆனா அவர் சூப்பரா பிரியாணி செய்வார், நல்லா சமைப்பார், தெரியும் எங்களுக்கு. இதே ஒரு தடவை இன்னொருத்தர் வீட்டுக்கு பட்டிமன்றத்துக்கு எல்லாரும் கிளம்ப போயிருக்கோம், அதுவும் தெரியும். இன்னொருத்தர் வீட்டுக்கு கிளம்ப போயிருக்கோம், அது பட்டிமன்ற சரணாலயம், அது சரி. அடுத்த சரணாலயம் திருச்சியில ஒண்ணு உருவாயிட்டு இருக்குது. சரி, அங்க அவர் சொல்றாரு நான் பிரியாணி சூப்பரா செய்வேன், பிரியாணி செய்ய வேண்டியதெல்லாம் நீங்க வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா நான் நல்லா செஞ்சு கொடுப்பேன். அதான் சமயக்காரன் கூட செஞ்சு கொடுப்பானே. கஞ்சப்பக்கிய நடுவர்கள் எல்லாரும் இவங்க எல்லாம் கஞ்சப்பைய பிள்ளைகளா? உண்மையாவே அபு நான் சொன்னது மாதிரி அவங்க அவருக்கும் ட்ரைனிங் பத்தல. பொண்டாட்டி போய் புடவை எடுத்தா 10,000 புடவையில ஐயா 500 ரூபா ஸ்டிக்கரை ஒட்டினா, 500 ரூபா புடவையில 10,000 ரூபா ஸ்டிக்கரை ஒட்டினா, எங்க அம்மா வில்லி அப்படியே புடவைய மாத்தி அது காஸ்ட்லியான புடவைய வாங்கிக்கிச்சு. அதான் உங்க அம்மாவுக்கே ட்ரைனிங் பத்தல வர சொல்லுங்க, ஒரு பிரச்சனை இல்ல. என் வீட்டுக்கிட்ட நானும் அதே மாதிரிதான் போய் எடுத்துதானே ஆகணும். தீபாவளினா வேற, புது கல்யாணம் வேற, புது மாப்பிள்ள புது பொண்ணு வேற, புது மாமியார் வேற. எத்தனை வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்க நீயும்? நான் என்ன ஃபர்ஸ்ட் பார்த்தா கல்யாணம் ஆன மாதிரி இருக்கா, அதை சொல்லுங்களேன். இப்ப தலைப்பு என்ன? நீலவேணிக்கு கல்யாணம் ஆச்சா ஆகலையா? தலைப்பு கேட்டு சந்தோஷப்பட்டுக்கோன்னு பார்த்தேன், ஒரு ரிசல்ட்டும் வீட்டுக்காரர் கூட அதான் சொன்னாரு,
நீ மாசம் மாசம் புடவை எடுத்துக்கிறியே, எங்க அம்மா வருஷத்துல ஒரு நாள் தானே புடவை எடுக்குது, அதுக்கு கொஞ்சம் உன்னை விட காஸ்ட்லியா எடுத்து கொடுத்தா அது சந்தோஷப்படும்ல, அதை விட நீ அது ஒரு 10,000 ரூபாய்க்கு எடுத்தோம் அப்படின்னா நீ ஒரு 8,000 ரூபாய் 7,000 ரூபாய்க்கு எடுத்துக்கடினாரு. நான் அப்படி கிடையாது. ஏன் மாமியார் வந்து ஒருவேளை அதே மாதிரி அவங்களும் நினைச்சு அந்த புடவை பில்ல மாத்திட்டோமோ, ஏன்னா நிறைய பட்டிமன்றம் பார்த்து இந்த காமெடி எல்லாம் கேட்டிருக்காங்க என் மாமியார். அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு நிசாவுக்கு அப்புறம் மேடையில மாமியார் அதிகமா திட்டுறது நீ தாமா. எனக்கு தெரிஞ்சு மாமியாரை திட்டிதான் நீ அதிகமா சம்பாதிக்கிறேன்னு நினைக்கிறேன். அதனால அந்த சம்பளத்துல பாதி அவங்களுக்கு கொடுத்துரு, அப்பதான் நீங்க அப்படி நினைக்காதீங்க நடுவர்களே. இந்த பட்டிமன்ற வீட்லயே நிஷா மாமியார் கடத்த பெரிய வில்லு என் மாமியார் தான். அதனாலதான் என் மாமியார் நானே லூசா என் மாமியார திட்டுறதுக்கு. அதானே என் வீட்டுக்காரையால சொல்றது, அது என் வாயிலே சொல்ல முடியாமதான் சுத்திட்டு இருக்கிறேன். இங்க எவ்வளவு பேசுறேன், போய் அதிட்ட பேச முடியுமா? வாய்ப்பு இல்ல நடுவர்களே. ஏன்னா அதெல்லாம் பேச அதுக்கெல்லாம் ட்ரைனிங் சென்டர் உங்கள்ட்ட இல்லையாமா? எனக்கு ஒரு கலர்ல எடுத்து என் மாமியாருக்கு ஒரு கலர்ல எடுத்தா என் மாமியார் மனசு வருத்தப்படும். ஒருவேளை அந்த புடவை நமக்கு கிடைச்சிருந்தா நல்லா இருக்குமோன்னு அது மனசு ஏங்கும். அதனால ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி புடவை எடுங்க, அதுக்கு 10,000 ரூபாயா எனக்கும் 10,000 ரூபாய், எனக்கு 5,000 ரூபாயா அதுக்கும் 5,000 ரூபாய். அப்படி அப்படி டெக்னாலஜி படி கொடுக்க வயசாச்சு குளி தோன்றீங்களா? எனக்கும் குளி தோண்டுங்க. அல்ல எல்லாமே போறோம், சரிசமா போகும்போது அதையும் பொதுவா போங்கம்மா. ஏங்க அது வயசான பொண்ணுங்க, நான் வயசு பொண்ணுங்க. ஏங்க எனக்கு இப்பவே நீங்க எத்தனை ஊர்ல போய் சொல்லுங்க, எனக்கு இப்பவே நீங்க ஆர்ஐபி ஸ்டேட்டஸ் போடலாம் பாத்துட்டு இருக்கீங்க. நடுவரவர்களே பொண்ணுங்க வந்து செலவு பண்றாங்க. அதனாலதான் பண்டிகைகள் வந்து எங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு, ரொம்ப கஷ்டமானதா இருக்குன்னு மஞ்சு நான் சொன்னாங்கல்ல. இப்ப இவங்க ஒரு வாட்டர், இந்த ரெண்டு வாட்டர் பாட்டில் எடுங்களேன் மேல எடுங்களேன் ஒரு நிமிஷம். எக்ஸ்பெரிமெண்டல் பட்டிமன்றம் கொண்டு போறேன். இந்த ரெண்டு வாட்டர் பாட்டில் மேல வைங்களேன். ஒரு நினைக்கிறேன் சமைக்கிறவங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது, என் வீட்டுக்காரர் தான் அதெல்லாம் செய்யறாரு. 180 ரூபா நல்லெண்ணெய் பாட்டில் இருக்கு, அந்த ஆஃபோட ரேட் என்னன்னு எனக்கும் அது தெரியாது. அந்த அவருக்கு தான் தெரியுமாமே, சும்மா குத்து மதிப்பா சொல்லுங்க. குத்து மதிப்பா சொல்லுங்க. பாண்டிச்சேரிக்கு எத்தனை தடவை பட்டிமன்றம் போறீங்க அது கூட தெரியாம இருக்கும். எனக்கே புரியல. அட இருங்கப்பா, பிளாக் கோல்டு இருக்குது இல்லம்மா, அது 7 நாள் அரை லிட்டர் நல்லெண்ணெய் பாட்டில என் வீட்டுக்காரர் 7 நாள் 12 நாள் ஓகே, ஒரு 10 நாள் 12 நாள் என்ன ரெண்டு தாளிக்கு ஒரு தடவை குழம்பு வைக்கிறீங்க, அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. ஒரு 180 ரூபாய்க்கு வாங்கின நல்லெண்ணெய் பாட்டில் 7 நாளைக்கு வருது. சரி, அந்த சரக்கு பாட்டில் இருக்கு இல்லையா, அதோட ரேட்டு 450 ரூபாயானே காஸ்ட்லி சரக்கு தான் குடிப்பாகலாம். அதனால கூல்னு போட்டிருக்குமா அதுல? எஸ், ஏன் காஸ்ட்லியா அரைச்சிட்டு வந்தா மட்டும் மணக்கவா செய்து? நீ தெரு முக்குல வரையிலே நீ எந்த லட்சணத்துல வரன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருது. ஓஹோ, ஏப்பா இருங்கப்பா, என் ட்ரைனிங் சென்டர் ஊத்தி மூடிடுவாங்க போல இருக்கே. இருங்கப்பா, நடுவரவர்களே 180 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய நல்லெண்ணெய் பாட்டில் 7 நாள்ல இருந்து 12 நாள் வரைக்கும் பெண்கள் வச்சு சமைக்கிறாங்க. ஆனா 450 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஒரு ஹாஃப் ஆண்கள் எத்தனை நாளைக்கு வச்சு குடிக்கிறாங்க? நாளைக்கா? எத்தனை நாளைக்கு வச்சு குடிக்கிறாங்க? ஒரு அரை மணி நேரம் வச்சுக்கோங்களேன். சரி ஓகே,
அரை லிட்டருக்கு 150 ரூபாய்க்கு நல்லெண்ணெய் வாங்கி 7ல இருந்து 12 நாளைக்கு வச்சு சமைக்கிற நம்ம செலவாளியாக்கா. சரி, 450 ரூபாய்க்கு வாங்குற ஒரு ஹாஃப் பாட்டில அரை மணி நேரத்துல குடிக்கிற இவெல்லாம் தியாகிகளாம். எக்ஸ்கியூஸ் மீ ட்ரைனர். எஸ் இட்ஸ் மீ. அதாவது இப்போ நீங்க இந்த எண்ணெயை எங்க வாங்குறீங்க? கடையில வாங்குறோம். அதுக்கு முன்னாடி யார்கிட்ட வாங்குறீங்க? ஒரு விவசாயி விலைய வச்சு அப்புறம் ஒரு செக்கு ஆட்டுறவங்கள்ட்ட அவங்கள்ட்ட குடுக்கறாங்க. அவங்க வந்து திரும்ப அதை வந்து எண்ணெய் ஆக்கி கடைக்காரங்கள்ட்ட குடுக்கறாங்க. அவங்க ஒரு ரேட்டு வச்சு வாங்கி விக்கிறாங்க. அப்படியா? இப்ப நீங்க இந்த நல்லெண்ணெய வாங்கி என்னென்ன செய்வீங்க? ஒரு வடை சுடுவீங்க, அப்புறம் ஒரு பூரி சுடுவோம், சரி, கறி குழம்பு வைப்போம், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைப்போம், ஆஹா, நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி வெங்காய குழம்பு வைப்போம். அதை யார் யாரெல்லாம் சாப்பிடுவா? நான் சாப்பிடுவேன், என் வீட்டுக்கார் சாப்பிடுவார், என் வீட்டுக்கார் சாப்பிடுவார், நான் சாப்பிடுவேன், நான் சாப்பிடுவேன், என் வீட்டுக்கார் சாப்பிடுவார். சார் இம்மா எல்லாமே மாமியாருக்கு கொடுக்கறது இல்லை நீங்கள்? என் மாமியார் தனி கொடுத்தனும் போயிட்டாங்கன்னு தான் காலையிலே சொன்னேன்ல. நீ அனுப்பிச்சுட்டேன்னு சொல்ல அவங்க போயிட்டாங்க. தாங்க போனாங்க, நான் அனுப்பவே இல்லைங்க. அதாவது இப்போ நீங்கள் வாங்கின நல்லெண்ணெய நீங்களே சமைச்சு நீங்களே உங்கள் வீட்டுக்கார சாப்பிட்டு நீ சாப்பிட்டு உங்கள் வீட்டுக்கார சாப்பிட்டு நீ சாப்பிட்டு உங்கள் குடும்பம் மட்டும்தான் பயன்படுதுமா? ஆமாம். ஆனால் இவங்க அரை நாளிகைக்குள்ளே காலி பண்ணாலும் கவர்மெண்ட் சேவை செய்யக்கூடிய ஒரே ஒரு தன்மான சிங்கங்கள் மாயுங்கள்லாம். நடுவரவர்களே, இதை நீங்க சொல்றதுக்கு வேணா நல்லா இருக்கும். அரசாங்கம் குடிக்க வர்ற ஒவ்வொரு ஆண்மகனையும் அரசாங்கத்திற்கு வருவாயாகத்தான் நினைக்கிறது. வீட்டுல உங்களுக்கு தாலி கட்டின பொண்டாட்டியும் உங்களுக்கு பிறந்த பிள்ளையும் நீ வீட்டுக்கு வருவாயின்னு காத்துட்டு இருக்கே, அது ஏன் நடுவரவர்களே இங்க இருக்கிறவங்களுக்கு புரிய மாட்டேங்குது? நாங்களும் தமிழ்லாம் பேசுவோம்ல, அடே அப்பா, மனப்பாடெல்லாம் பண்ணி வச்சிருக்கோம்ல. ஆனா உண்மையாவே இப்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த பண்டிகை காலங்கள்ல எங்க ஏரியா பக்கம்லாம் விளக்கு பூஜை நடக்கும். பண்டிகைனா பலகாரம் பண்றது, தீபாவளிக்கு வெடி வெடிக்கிறது மட்டும் கிடையாது, திருவிழால அப்படி கலர் கலரா பாவட தாவணியும் புடவையும் கட்டிட்டு அப்படி அழகா அத்தை பையனை மாமா பையனை பார்க்க போறது. நீங்க கலர் கலரா பாவட தாவணி சாரி முதல்ல உங்களுக்கு இடுப்புல நிக்குமா? அது இல்ல, அதுக்கெல்லாம் இப்ப ஒட்டிக்கோ கட்டிக்கோ அந்த மாதிரி ட்ரெண்ட் நிறைய இருக்கு நடுவர்களே. அந்த மாதிரி அத்தை மாமா மகனெல்லாம் பார்க்க போறதெல்லாம் ஒரு தனி சந்தோஷம் இல்லையா? என் ஏரியால விளக்கு பூஜை நடக்கும். இப்ப கொரோனாவால வந்து எந்த ஃபெஸ்டிவலுமே நடக்கல. சரி, லாஸ்டா ஒரு திருவிழா நடந்தப்போ, சரி நம்ம உள்ளூர்ல நடக்குது, நம்ம ஃபங்க்ஷன்ல கலந்துக்கலன்னா என்ன, நமக்கு நம்ம கோயில் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நானும் விளக்கு பூஜையில கலந்துக்கலாமேன்னு போனேன். எங்க ஒரு அழகான பொண்ணு இருந்தாலும் அங்க அழகான பசங்களோட கூட்டம் அலையும் போதும். இந்த தலைப்பு வேற மாதிரி வச்சிருந்துருக்கலாம்னு நினைக்கிறேன். என்னாச்சு நடுவர்களே? இல்ல, why you disappointed? இல்ல இல்ல, அவங்க அவங்க உங்க சரித்திரத்தை நீங்களே நீங்களே சொல்லிக்கிறீங்க. yeah definitely. நீங்க பாருங்க, என் ஏரியாலே பர்சனாலிட்டியான ஆள் நான் தான். அப்ப அந்த ஏரியா எப்படி இருக்கும்? பேராவூரணியம்மா, அது பேராவூரணி இல்ல தேராவூரணி. அப்படிலாம் சொல்லாதீங்க நடுவர்களே, என் ஊர் நல்ல பெருமை வாய்ந்த ஊர் நடுவர்களே. கண்டிப்பா என் ஊர்ல விளக்கு பூஜை நடந்துச்சு பாருங்க. நான் விளக்கு பூஜையில போய் கலந்துக்கலாமேன்னு சொல்லி விளக்கு பூஜையில எல்லாம் ரெடியா எடுத்து வச்சு உட்காந்துருக்கேன். விளக்கு பூஜை நடந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி கரண்ட்ல எரியற லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஒன்லி அந்த விளக்கு, அந்த விளக்கோட அந்த வெளிச்சம் இது மட்டும்தான் இருக்கும். கரண்ட்ல எரியறது எல்லாமே ஆஃப் பண்ணிடுவாங்க. நானும் விளக்கு பூஜையில கலந்துட்டேன் பாருங்க, கையில விளக்கு. எந்த விளக்கு? இமேஜின் பண்ணுங்க, விளக்கு அந்த அந்த குட்டியா இருக்கும்ல கார்த்திகை தீப விளக்கு இருக்குல்ல, அந்த விளக்கு, அந்த விளக்கோட ஒளியோட நான் நல்லா இமேஜின் பண்ணுறீங்களா? அந்த விளக்கு, அந்த வெளிச்சத்தில் நான் என்னை கிராஸ் பண்ணி ரெண்டு பசங்க போனாங்க பாருங்க. ஏதோ படத்தில் இருக்கிற மாதிரி தெரியுதுல்ல சார். இல்லை நடுவர்களே, எனக்கு நடந்தது ரியல் சம்பவம், ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ. ஆமாம் ஆமாம், தமிழ் படத்தில் மோசமான காட்சி இருக்காது, ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீயா. அந்த விளக்கோட ஒளி, அந்த வெளிச்சத்தோட நான் நின்றுட்டு இருக்கேன் பாருங்க. என்னை கிராஸ் பண்ணி ஒரு ரெண்டு அழகான பசங்க போனாங்க திருவிழாவில். அதை வேணா ஒத்துக்கிறேன், ரெண்டு அழகான பசங்க போனாங்க. சரி, ரெண்டு பசங்க போகும்போது ஒரு பையன் அவன் ஃப்ரெண்டு கிட்ட என்ன பார்த்து சொல்றான், மச்சான் அந்த வெளிச்சத்துல பாருடா. நீ மட்டும் தான் தெரிஞ்ச அந்த ஊர்ல? இல்ல, நான் கொஞ்சம் ஸ்பெஷலா தெரிஞ்ச, நான் தான் சொல்லல, என் ஊர்ல பர்சனாலிட்டினா அது நான் தான். ஒளியிலே தெரிவது தேவதையா அப்படின்னா, அதுக்கு இன்னொருத்த சொல்ற நல்லா உத்துப்பாரு மச்சா, அது தேவதா தேவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒளியிலே தெரிவது தேவதையா அம்பாலையும் பார்த்துட்டு நம்மளும் வந்திருக்கான்னு பாத்துட்டு போகலாமே என்ன வருவான்.
உண்மையா நடுவில் புரோக்கரை வச்சு பொண்ணு தேடுற கூட்டத்தை விட கோவில் திருவிழாவில் போய் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டு வந்துடலான்டான்னு பல பசங்க எனக்கு அலைஞ்சிட்டு இருக்காங்க. நீங்க தீபாவளிக்கு தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கிறத பத்தி சொன்னீங்க பாத்தீங்களா, அண்ணே சொல்லிட்டு போனாங்க தலை தீபாவளி வந்துட்டா எங்க அப்பா அம்மா சொத்தெல்லாம் உருவிடுறீங்களே, எங்க அப்பா அம்மாவுக்கெல்லாம் செலவு வச்சிருக்கீங்களேன்னு. நீங்க எல்லாம் தலை தீபாவளி வந்துருச்சேன்னு வருத்தப்பட்டு இருக்கீங்க. பல 90s கிட்டு நமக்கும் தலை தீபாவளி வருமா? நமக்கும் தலை தீபாவளி வருமா? இல்ல தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கிறதோடய தீபாவளி எல்லாம் போயிருமான்னு வருத்தப்பட்டுட்டு கிடக்குறான். அப்படிதான் எங்க பக்கத்து வீட்டு அண்ணன் போய் கேட்டேன், போன வருஷம் தீபாவளிக்கு என்ன நீ தீபாவளிக்கு வெளியே வாங்க மாட்டேங்கிறீ, எல்லா தீபாவளியிலையும் நான் உன்னை நோட் பண்றேன், ஏன்னா காற்று மாசுபடும் சுற்றுச்சூழல் மாசுபடுங்கிற அக்கறை அப்படிங்கிறேன், மூதேவி என்கிட்ட வெடி வாங்க காசுல மூடிட்டு போ அப்படின்ட்டாரு. என்ன பண்றது, இன்னைக்கு நிலமா அந்த மாதிரி போயிட்டு தான் இருக்கு. ஆனாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பண்டிகைகள் எதற்காக கொண்டாடப்படுதுன்னா, எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, உறவுகளுக்குள்ள எத்தனை முறிவுகள் ஏற்பட்டிருந்தாலும் சரி, அதையெல்லாம் சரி செஞ்சு நம்ம உறவுகளோட ஒரு நாளை நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நடுவர் உரையை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அண்ணன் சொல்லிட்டு போனாங்க இல்லையா, நாங்க காளையை அடக்குற நமக்கு உபயம் செய்யக்கூடிய, நமக்கு வருமானத்தை தரக்கூடிய ஆயுதங்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக ஆயுத பூஜையும், பழையன போய் புதியன வரணுங்கிறதுக்காக தான் போகி பண்டிகையும், நம்மளுடைய பண்டங்களை பரிமாறுவதோடு மட்டுமல்லாமல் பாசங்களையும் பரிமாறுவதற்காக தான் தீபாவளியையும், பண்பாடை கொண்டாடுவதற்காக பொங்கலையும், உழைத்து உழைத்து களைத்த மக்கள் எல்லாருமே ஒன்று கூடி சொந்தக்காரனோட ஒரு ரெண்டு நாளோ மூணு நாளோ வீட்டில் இருந்து கோயிலுக்கு போய் கொண்டாடுவதற்காக தான் திருவிழாவையும் நம்மளுடைய முன்னோர்கள் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தி வருகிறார்கள். சும்மா நீங்கள் கடன் வாங்குறோன்னா நான் கேட்குறேன், வருஷத்தில் ஒரு நாள் ஒரு பண்டிகையை கூட கொண்டாட முடியலன்னா நம்மளாம் என்னையா மனுஷன்? அதான் எதுக்கு மகிழ்ச்சிகள் நமக்கு வந்து எல்லாமே எல்லா நேரத்திலையும் கிடைச்சிட்டே இருக்காது. எப்பவாவது கிடைக்குது அப்படின்னா அதை அப்படியே கொண்டாடி 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 அடுத்த தலைமுறைகளுக்கும் நம்ம கொடுக்கணும். இன்னைக்கு பெரியவங்களா இருக்கக்கூடிய நீங்க இளைய சமுதாயத்துக்கிட்ட பண்டிகைகள் எல்லாமே ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு பதிவு பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், அவன் அடுத்த தலைமுறைக்கு அதை தான் சொல்லி கொடுப்பானே தவிர, நம்ம பண்பாடு என்ன, நம்ம எதற்காக அந்த பண்டிகைகளை கொண்டாடுகிறோம்ங்கிறதே மறைஞ்சு போயிடும் நடுவர்களே. அதனால தான் பண்டிகைகள் எதற்கு, ஒருத்தர் ஒருத்தர் அன்பை பரிமாறிக்கொள்வதற்கு தான் இந்த பண்டிகைகள். ஏதோ ஒரு சண்டை சச்சரவு இருந்தாலும் கூட, மாம மச்சானுக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் கூட, மச்சான் என் ஊர்ல திருவிழா நடக்குது, 2 வருஷத்துக்கு அப்புறம் திருவிழா நடக்க போது, வந்துட்டு போயா, இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு செத்துருவாயா, இன்னைக்கு வந்துட்டு போயா என் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை எல்லாம் தர வைக்கக்கூடியது கண்டிப்பா பண்டிகைகளாக மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்ற காரணத்தினால, நடுவராகிய நீங்கள் தீர்ப்பை எங்க பக்கம் தான் தரணும்.